அன்றைய தினம் மறைந்த மாமன்ற உறுப்பினர்கள் பிரபலமானவர்கள் இறந்த இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அன்றைய தினம் தொடர்ந்து மறைந்த முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய இறப்பு குறித்தும் சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்பு வைக்கப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படும். அதன்பின் எனது அறையில் நம்முடைய எல்லா கட்சி தலைவர்களும் அமர்ந்து பேசி அலுவல் ஆய்வுக்குழு எத்தனை நாள் சட்டமன்றம் நடைபெற வேண்டும் என்பது குறித்தும் அடுத்த நாள் நம்முடைய துணை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து அதன் மீது விவாதங்கள் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நீங்கள் புதுசாட்டு இருக்கைகள் ஒதுக்கப்படணும்னா எல்லாரும் தான் இருக்கையில் தானே இருக்காங்க. கடிதங்கள், அதாவது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருவரும் கடிதங்கள் தந்திருக்கின்றார்கள், என்னுடைய பரிசீலனையில் இருக்கின்றது. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கப்படும். ஏன்னா சட்டமன்றமே கூடலையே தம்பி, நாங்கள் இப்போ அதுக்கு முன்னாலே எதுக்கு எடுக்கணும்? சட்டமன்ற நீங்கள் கூடுற அன்னைக்கு பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, யாருக்கு எந்த இருக்கைங்கிறது என்னுடைய முடிவுபடி, நான் அது என்னுடைய முடிவு. அதில் எனக்கு இவருக்கும் சண்டை, அதனால் என்ன இவர் பக்கத்தில் உட்காரக்கூடாது, எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லை, அவரு கூட என்னை கொண்டு உட்கார வைங்க அப்படின்ட்டுலாம் ஒவ்வொரு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சபையில் மரபுப்படி எப்படி நடக்குமோ அது சபை மரபுப்படி எல்லாருக்கும் இருக்கைகள் வழங்கப்படும். ஆமாம், அதுக்கு முன்னால் சொல்லலாமா உங்கள்கிட்ட? இல்லையா, அப்படி எடுக்க முடியாது. முடிவு எடுத்தால் தான் இப்போ சொல்லியிருப்பேன். அதனால் எல்லாம் நல்லா நடக்கும். எல்லாம்னா கேட்க சரி தம்பி, எல்லாருக்கும் புரியல. ஆமாம், அது ஏற்கனவே நம்ம நேரலை நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து கேள்வி நேரம் வந்து நேரலையாக நம்ம இதுவரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் மேலும் முழுமையாட்டு கொடுக்கணுங்கிறது இந்த அரசனுடைய தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டதுபடி அரசனுடைய எண்ணம். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கணும். விரைவிலேயே முழுமையாக நேரலை வர இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அது நம்ம அமைச்சரவை கூடி முடிவெடுத்தது, அது நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் துணைத் தலைவருமா இருக்கும் ஓபிஎஸ்ஸும் அருகாமையில் அமர்ந்தால் சங்கடம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். நீங்களும் ஒரு முடிவு நீங்களே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. அதெல்லாம் சட்டமன்ற மாண்புபடி அவங்க எல்லாம் ரெண்டு பேருமே முன்னாள் முதல்வராக இருந்தவங்க கண்ணியமா நடந்துக்கிடுவாங்க எல்லாரும். சட்டமன்றத்துடைய தம்பி, அதனால நம்ம அசம்பிளிக்கு வாங்க, நம்ம எல்லாம் நல்ல முடிவு வரும். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். பிரச்சனையே வளாகத்துக்கு என்னங்க, நீங்க அவங்க எல்லாருமே நல்ல கெட்டதுக்கெல்லாம் ஒரே வீட்டுக்கு எல்லாருமே போயிட்டு வராங்க, அங்க என்ன அடிதடி தகராறா வருது? அப்படியெல்லாம் இல்லை, அவங்க கொள்கை ரீதியா அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் அவங்க பேசி முடிவெடுப்பாங்க.
அது என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அவங்க எடுக்காங்க. சட்டமன்ற மரபுபடி என்ன உண்டோ அதுபடி நான் முடிவு எடுத்துக்கிறேன். அவங்ககிட்ட என்ன விளக்கம் வேணும் அப்படிங்கிறது எல்லாம் என்னுடைய ஆய்வுல இருக்கு. விளக்கம் கேட்கணுமா கேட்கட்டமான்னு அப்பதானே முடிவு பண்ணி தானே நான் கேட்பேன். ஆய்வுல இருக்கு. நன்றி நன்றி.